இந்த ஃபைனல் செஷன். அதாவது நம்ம வந்து இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்த ஞானத்தை, நம்ம ஞானம்னா என்னன்னு பார்த்தோம், லிபரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம பார்த்தது தான் கரெக்டு, சரியாக புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம உறுதி பண்ணுற வேலையை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். புதுசாக நம்ம எதையும் பண்ணலை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை சரிதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி நம்ம டிக் பண்ணோம். அந்த கன்ஃபர்மேஷன் செஷன் தான் இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஞானம்னா என்னன்னு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை பொறுத்தளவில் சுதந்திரமாக விட்டுட்டால் போதும், அதில் நம்ம இடையூறே பண்ண வேண்டாம், நீ எப்படி வேணாலும் செயல்பட்டுருப்போன்னு சொல்லி மனசுக்கு சுதந்திரமாக ஏங்க அனுமதி கொடுத்துட்டா போதும்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஞானம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த நம்முடைய புலன்கள் எல்லாமே சுதந்திரமாக தான் இயங்குது. ஒரு காட்சியை பார்க்குது, அடுத்த நிமிஷமே அந்த காட்சியிலேருந்து விடுபடுறது. ஒரு சப்தத்தை கேட்குது, அடுத்த நிமிஷமே சப்தத்துலேருந்து விடுபடுறது. இப்படி நம்ம அஞ்சு புலன்களும் அந்தந்த நேரத்தில் ஒரு கணந்தோறும் புதுசு புதுசாக தான் செயல்பட்டுட்ருக்கு. ஆனால் மனசு மட்டும்தான் என்னென்னு சொன்னால், பல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதனுடைய பின்னணியிலேருந்து செயல்பட்டுட்ருக்கு. இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கலை, இந்த அனுபவம் நல்லாயிருக்கு, இதை பிடிச்சி வச்சுக்கிடுவேன், இந்த அனுபவத்தை விரட்டி விட்டுருவேன்னு சொல்லி ஒரு போராட்டத்தோடு நம்ம மனசு மட்டும்தான் செயல்படுது. அப்போ நம்ம மனசும் வந்து மற்ற புலன்கள் மாதிரி செயல்படணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், சுதந்திரமாக செயல்படணும். மற்ற புலன்கள் எப்படி சுதந்திரமாக செயல்படுதோ, கிரகிக்குது விட்டுறது, கிரகிக்குது விட்டுறது, அதே மாதிரி மனசுலேயுமே உணர்ச்சிகளை ஏற்படுது விட்டுறது, ஏற்படுது விட்டுறதுங்கிற மாதிரி மனசும் வந்து ஃப்ரீயாக இயங்கிறதுக்கு நம்ம பாட்டில் ஒன்றுமே இல்லை. அது அதுவே அதை பார்த்துக்கிடும். இப்போ எந்த புலன்களையாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு காதை வந்து நீங்கள் வந்து கேட்கணுங்கிறதுக்காக காதை கொஞ்சம் விரிச்சுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல, கண்ணை என்ன கொஞ்சம் விரிச்சு கொடுக்குறதில்ல, அது அது பாட்டுக்கு பார்க்குது, அது பாட்டுக்கு போயிடுது. எல்லாமே அது இயற்கையான ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் வந்து இந்த மைண்டை மட்டும் என்னென்னு ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி பண்ணாதபடி ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். நாமளே வந்து பிடிச்சி எனது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிடிவாதத்தை விட்டுட்டா போதும், அவ்வளோதான். மனசை வந்து கீழே அப்படியே போட்டுட்டா போதும், அது அதுவாக இயங்குறதுக்கு பேர் லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதைத்தான் என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து நம்ம இந்த அஞ்சு நாள் முகாமில் நாம் வந்து பல ஆங்கிள்லையும் அதை பார்த்து நம்ம அதை தெளிவடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தெளிவடைஞ்சது கரெக்டு தானாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இப்போ இதில் வந்து ஏன்னா நமக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து இப்போ நாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து 10 வருஷம்தான் ஆச்சு. 10 வருஷம்தான் ஆச்சுன்னு சொன்னால் வயசு 70 ஆச்சு, பட் இருந்தாலும் இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம உபதேசம் பண்ணுற இடத்துக்கு வந்து 10 வருஷம்தான் ஆச்சுது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் ஒரு முஸ்லீம். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஐயா உங்களுடைய தாட் அண்ட் திங்கிங்கை கேட்டு எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டுது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இது எனக்கு கிடச்சிருக்கக்கூடாதா நிட்டு சொல்லி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா நான் இதை கண்டுபிடிச்சே 10 வருஷம்தான் ஆச்சு, 20 வருஷம் முன்னாலத்துலலாம் கொடுத்துருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம நிறையாவருக்கு தெரியாது, எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இந்த யூடியூப் புண்ணியத்தில் தான் கொஞ்சம் நிறையாவிற்கு தெரியக்கூடிய வாய்ப்பு வருது. அந்த யூடியூப் கூட இல்லைன்னு சொல்லி சொன்னால் இன்னும் ரொம்ப அப்படியே அந்த குடத்துக்குள்ளே உள்ள விளக்குமாக தான், அப்படி தான் எங்கேயோ தான் இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியும். இப்போ இதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான எவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்கள பார்த்தானாலே என்ன ஒன்றும் இல்லையேன்ற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி போயிடும். பிரம்மாண்டமான ஞானிகள்லாம் இப்போ நாங்கள் திருவண்ணாமலையில் முகாம் பண்ணியிருந்தோம். அப்போ வரும்போது இங்கிலாண்டிலேருந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பற்றி என்ன எதுக்கு வந்திருக்கீங்க என்னென்னு கேட்டோன்னு சொன்னால், நாங்கள் வந்து ரமணரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நீ இருக்கிற ஞானியெல்லாம் விட்டுருங்க, என்றைக்கோ இருந்து மறைஞ்சி போய் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி விடாதுங்க, பிடிச்சி எடுத்துகிட்டு வடாங்க நின்று சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டேன். இப்போ அந்த நேரத்தில் நான் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது,
அப்போ ஆனால் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது தான், அந்த கம்யூனிகேஷன் ஏற்படும் பொழுது தான் அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுமே ஞானி ஆகிடுறாங்க. இப்போ அதனால் என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம ஞான முகாம் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே திரும்பி போகும்போது ஞானியாக தான் போகிறாங்க. அதனால் இது வந்து ஞானங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இல்லை, ஒரு சாதாரண விஷயந்தான். அது எப்போ கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னால், நானுமே வந்து கடும்பாடுபட்டு என்னதான் பண்ணி தான் அதை நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே கூட சொன்னோம், புத்தருடைய இதெல்லாம் சொன்னோம். புத்தர் வந்து என்னெல்லாமோ முயற்சி பண்ணார், கடைசியில் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்த நிலையில் தானாக அது கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒன்றும் பெரிய ஒன்றும் இது ஒன்றும் அவர் எதுவுமே ஒன்றும் இதுக்காக ஒன்றும் பண்ணலை. வேறு எதையோ அடையணும்னு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஒழிய, அவர் பண்ணின எந்த முயற்சிக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஞானம் தானாகவே கிடச்சி போச்சுது. இப்போ நீங்கள் எல்லா ஞானிகளுடைய லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னாலுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் ரமணர், நம்ம ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு 16 வயசு இருக்கும், அவருக்கு 15-16 வயசு இருக்கும். அந்த டைமில் அவருக்கு ஞானம் கிடைக்குது. திடீர்னு சொல்லி என்னன்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்படுது. மரண பயம் ஏற்படும் பொழுது, இப்போ பொதுவாக சராசரியாக யாருக்குமே அப்படின்னு சொன்னால், ஒரு மரண பயம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பயத்திலேருந்து விடுபடணும்னு நினைப்பாங்க, அல்லது எங்கேயாவது போய் ஒரு ஆறுதல் அடையணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் வித்தியாசமாக என்ன பண்ணிட்டாருன்னு நினச்சி என்ன பண்ணாருன்னு சொன்னால், சரி இந்த மரணமே வந்தால் வந்துட்டு போட்டோம், அது எப்படி தான் இருக்குன்னு பார்த்துருவோம்னு சொல்லி அந்த மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அந்த மரண பயத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்டு அப்படி தரையில் அப்படியே படுத்து, சரி மரணம் தான் வருது, நம்ம செத்து தான் போயிட்டோம், என்ன தான் ஆகுது பார்ப்போம்ங்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டார். படுத்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஏற்றுக்கிட்டதுனால உடனே அவர் மரணத்தை ஏற்றுக்கிட்டதுனாலும் மரணம்லாம் வந்துட போகிறதில்லை. ஆனால் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அப்போ மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டும் போது, ஆனால் அவர் என்ன முடிவு பண்ணார்னு சொல்லி சொன்னால், அவர் அந்த நேரத்தில் ரொம்ப ஒன்றும் அவருக்கு எது சாஸ்திர அறிவோ எதுவுமே ஒன்றும் கிடையாது. அவர் என்ன முடிவு பண்ணார்னு சொல்லி சொன்னால், நம்ம மரணத்தை ஏற்றுக்கிட்ட பிறகும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட பிறகும் நாம் உயிரோடு தான் இருக்கிறோம். அப்போ நாம் வந்து மரணத்தை கடந்து நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், அவர் அதை வச்சுத்தான் வந்து தான் ஒரு இதுகளை ஏதோ ஒரு வேறு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்கு போயிட்டோம், வித்தியாசமான ஒரு மனநிலைக்கு போயிட்டோம் நீ அவர் புரிஞ்சுக்கிட்டார் வழிய, உண்மையிலே அவருக்கு என்ன நடந்ததுங்கிறது அவருக்கே தெரியலை. உண்மையிலே என்னென்னு சொன்னால், அவருடைய மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக அங்கே ஏற்றுக்கிட்டார். மனோ இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனோ இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிட்டது. அது வரைக்கும் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த எல்லா இயக்கங்களுக்கும் பொறுப்படுத்து, இந்த இயக்கம் இப்படி இருக்கணும், இந்த இயக்கம் இப்படி இருக்கணும். ஏன்னா மரண பயத்தை கண்டு பயப்பட்டாலே அது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுங்கிறனால தான் அவர் பயப்பட்டு அதை டீல் பண்ணியிருந்திருக்கிறார். பிறகு என்னென்னு சொன்னால், அப்படியே சரணாகதிக்கு போயிட்ட நிலையில் என்னென்னு சொன்னால், அந்த மரணத்தை பயமோ எந்த பயமோ, மனம் வந்து அதுவாக இயங்கிறதுக்கு இவர் அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துட்டார். அப்போ மனசு வந்து ஃப்ரீ ஆகிட்டுது. அதுதான் அவருக்கு நடந்திருக்கு. ஆனால் அது அவருக்கே அது அந்த இடத்த என்னங்கிறது அவருக்கு விளங்க சொல்லலை. அவர் மற்றவங்க கேட்டாலுமே கூட என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்குப்பா, எனக்கு என்னென்னே சொல்ல தெரிலன்னு சொல்லி தான் சின்ன வயசில் அலைஞ்சிருக்கிறார். பிறகு பிற்காலத்தில் அவருடைய சூழ்நிலைகளில் வரும் பொழுது, அவர் எங்கேயோ உட்காந்து நிறைய வேத விற்பனர்களோடலாம் அவர் இதுகளெல்லாம் இது பண்ணும் பொழுது, அதுக்கு ஏதோ ஒரு வந்து அதாவது ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேங்கிற மாடல் ஏதோ ஒன்றுலாம் பேசிக்கிட்டு வந்திருக்கிறார். அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு கடந்த நிலையில், மனசையும் கடந்த நிலையில் ஏதோ ஒரு நிலை இருக்குதுங்கிற மாதிரி, அழிவற்ற ஒரு நிலை இருக்குதுங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களெல்லாம் மேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதுலேயுமே என்னென்னா, இப்போ கூட நீங்கள் வந்து ரமணாசிரமத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ரமணருக்கு ஏற்பட்ட ஞான அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இங்கே யாருக்குமே விளக்கம் சொல்ல தெரியாது. ரமணர் இன்னி ஸ்வோன் வேட்ஸ்ன்னு சொல்லி போட்டு அவர் என்ன நடந்தது அதை மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா உண்மையிலே அங்கே ரமணருக்கே அவர் என்ன நடந்ததுங்கிறத பற்றிய அந்த சயின்ஸு தெரியலை. ஆனால் அதே நேரத்தில் நிகழ்ந்தது உண்மை தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியாமலேயே அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நிறைய ஞானிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, லிபரேஷன் அடைஞ்சிருப்பாங்க, என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கே தெரியாமல் அதை அடைஞ்சிருப்பாங்க. பிறகு அப்போ அவங்கெல்லாம் வந்து தனக்கே தன்னுடைய என்ன அடைஞ்சோங்கிறதே தெரியாமல் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ அவங்க பேசுகிறதுல கொஞ்சம்
முரண்பாடுகள் இருக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய என்னன்னு சொல்லிச்சோன்னா, உபதேசங்கள் வந்து நம்ம மகான்களுடைய உபதேசங்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணிச்சுதோ அந்த அளவுக்கு நம்மளை லாக் பண்ணி வச்சுட்டது. நம்மளை வந்து எங்கேயும் அசை விடாமல் இது பண்ணாமல் வச்சு நம்முடைய சுதந்திரத்தையும் பறித்து நம்ம சரியாக செயல்பட முடியாமல் பண்ணிட்டது. அதனால தான் என்னென்னு சொன்னால், நம்ம ஞானிக அடைஞ்சதுக்கு பிறகோ ஞானத்துக்கு முன்னாலே கொஞ்சம் வந்து அவங்கள்ட்டையும் தவறு இருக்குங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வேண்டியிருக்கு. அவங்கள்ட்டையும் தவறு இருக்கலாம், அவங்க செய்கிறதுலையும் இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நம்முடைய செயலிருந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக இருந்து என்ன செய்யணும், என்ன திங்க் பண்ணணும், இது உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி நம்முடைய ஓப்பன் மைண்டடாக ஓப்பன் ஹார்ட்டடாக நம்ம டீல் பண்ணணும். அப்போ தான் அதில் வந்து நம்ம சொல்கிறதுல உண்மை இருக்கா பொய்யிருக்காங்கிறத நமக்குள்ளே சீர்தூக்கி பார்க்கணும். அப்படி பார்த்தான்னு சொன்னால் தான் இதில் உண்மையை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி என்னென்னு சொன்னால், ஒரு டாக்மேட்டிக்காக வந்து எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு இவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி எடுக்கிறதோட நம்மளுடைய நிதர்சனமாக நேரில் பார்த்து புரிஞ்சிக்கிட்டால் தான் அது சரியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஞானத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னா சொல்லலையா? கப்பல் அதுவும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்திக்குமே என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணியிருக்காரு, தவ தியானங்கள்லாம் பண்ணியிருக்காரு, சமாதி நிலைகள்லாம் அடைஞ்சிருக்கிறாரு. பட் என்னென்னு சொன்னால், அவர் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அந்த அவருடைய பிரதர் இறந்து போன துக்கம் தாழாமல் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துட்டார். உட்காந்துருக்கும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னால், அப்போவும் அவருக்கு இதான் நிகழ்ந்துருக்கு, அவருடைய மனசு வந்து ஃப்ரீயாக இயங்குது. அவர் அந்த ஃப்ரீயாக இயங்கிறத அவர் அறியாமலே கண்டுபிடிச்சிக்கிட்டார். கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அது அவருடைய லாங்குவேஜில் டெவலப் பண்ணார். இப்போ நம்ம புத்தரை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க வந்து இந்த சனாதன தர்மப்படி இந்த வேத வேதாந்தங்களை படியெல்லாம் பின்பற்றி பேசுகிறதில்ல. அவங்க அவங்களுடைய சொந்த லாங்குவேஜில் பேசுனதுனால மற்றதோட கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கீழே கொஞ்சம் இறங்கி வந்திருந்து கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டடாக பேசின மாதிரி இருக்கும், ஒரு திறந்த மனதோடு பேசின மாதிரி இருக்கும். இப்போ மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் டாக்மேட்டிக்காக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ நாம் வேணால் அவதுலேயுமே என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ தான் அவங்க புதுமுகங்களாக இருக்கிறதுனால சில தப்பு தவறுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொன்னால், நிறையா இதுகள் நல்லா தான் சொல்லியிருக்கிறாரு. பட் இருந்தாலும் அதுலேயுமே அந்த சாய்ஸில் சவர்னஸ்ங்கும் பொழுது சில நேரங்களில் எனக்கெல்லாம் கூட அது உதவி பண்ணிச்சுது. ஆனால் பிறகு அதுதான் லாக்காகவும் இருந்து முன்னேற விடாமல் அதுதான் தடுத்துருந்துருக்கு. அதனால் அப்படி சில பிரச்சனைகளையும் அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ இதே மாதிரி ஒருத்தர், இப்போ நீங்கள் இந்த அரவிந்தரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பாண்டிச்சேரி அரவிந்தர், அவருடைய என்லைட்மெண்ட்டை பற்றி அவர் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருந்ததை தற்செயலாக படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் என்ன எழுதுறாருன்னு சொன்னால், அவரும் இப்படி தான் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு, தவ தியானங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு, அனுபவங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. பிறகு அவருக்கு வந்து திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன தோணுதுன்னு சொன்னால், என்ன பண்ணுறதே பண்ணி பார்க்கோம், கிடைக்கிறதே கிடைக்கிது, ஒன்றும் தெளிவான இதுவும் முடிவான நிலை நமக்கு கிடைச்ச மாதிரி இல்லையே, அப்போ நம்ம பண்ணுறதில் ஒன்றும் அர்த்தம் இல்லாமலாம் இருக்குதுன்னு சொல்லி நினச்சி எல்லா அனுஷ்டானங்களும் எல்லா தியான தவங்களும் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே போட்டு சும்மா உட்காந்துடுறார். ஒரு வருஷம் அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படலை. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அவருக்கு வந்து எந்த தவ தியானங்களும் எதுவுமே பண்ணலை, பயிற்சி முயற்சிகள் எதுவுமே பண்ணலாம், சும்மா தான் உட்காந்துருக்காரு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ அவருக்கு ஏன் அந்த மாற்றம் ஏற்பட்டது, நாம் ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுன்னு சொன்னால் ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றும் பண்ணாமல் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால் அது என்ன காரணம் என்று சொல்லி அவர் தேடி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ அந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்டிருக்கிறார், இப்படி நான் வந்து தவ தியானங்கள்லாம் ஒரு வருஷமாக பண்ணால் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், இப்போ ஒரு வருஷமாக நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன காரணம், உள்ள நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக எனக்கு இப்படி ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி விட்டீங்களா, இப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தி விட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவருக்கு என்னென்னலாம் ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் விசாரிக்கிறார். உனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கா அப்படி ஏற்பட்டிருக்கான்னு எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே இன்னும் அடையலை, அதுதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் அடையாத நிலையை நீனே அடைஞ்சிருக்கிறா, பிறகு எப்படிப்பா நான் உனக்கு இதை ப்ளஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் கைவரிச்சிட்டார். அப்போ இவர் பார்க்குறாரு, சரி அப்போ அந்த பரம்பொருள் தான் எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு,
உண்மையிலே பார்க்க போகிறாங்க, எதுவுமே யாருமே ஒன்றும் பண்ணலை. நம்ம வந்து நம்முடைய பிடிவாதத்தை கீழே போட்டோம் அவ்வளோதான். நம்ம என்னதே ஒன்று பண்ணி எதே அடைவோன்னு சொன்னால் நம்ம மனசை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி போகணும் அப்படி போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி மனசை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அது டார்ச்சருக்குள்ளே மாட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் டார்ச்சர் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்கன்னா சுதந்திரம் ஆயிடுது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேக்ட், ஒரு ஆர்டினரி ஃபேக்ட். இது அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமலே கண்டுபிடிச்சிக்கிடுறாங்க. அவங்களுக்கு அவங்க என்னன்னு சொன்னால் அவங்க முயற்சினால கண்டுபிடிச்சிருந்தான்னு சொல்லி சொன்னால், நான் இந்த முயற்சி பண்ணேன், இந்த தியானம் பண்ணேன், எனக்கு இதனுடைய விளைவோ இது கிடைச்சுன்னு சொல்லிடுவாங்க. இது என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரில, எப்படியோ வந்துட்டுதுங்கும் போது ஆண்டவன் தான் கொடுத்தான்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், ஒரு கேரளாவில் ஒரு சாமியார், அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ஞானம் பெற்று இந்த மாதிரி லிபரேஷன்லாம் அடையணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணி இந்த வாசியோகங்கள்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நிலை கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த தியானம் தான் இந்த மாதிரி வாசியோகத்தை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். சுவாச பயிற்சி யாரும் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து அங்கேயே உட்காந்து ஒரு 2 வருஷமும் அந்த கிணத்துக்குள்ளே தான் இருந்திருக்கிறார். அங்கேயே இருந்து எல்லா தவ தியானங்கள் எல்லாத்தையும் அங்கேயே பண்ணியிருந்திருக்கிறார். 2 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரில. ஏன்னா ஜனம் எந்த இதை பண்ணினாலும் ஏதாவது சில அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அங்கே கிடைக்கல. அப்போ பார்த்தாரு, சரி நம்ம இது கிணத்துக்குள்ளே உட்காந்து பண்ணி பிரயோஜனம் இல்லைனு சொல்லி கிணத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. பிற ரிஷிகேஷ் அங்கங்கெல்லாம் போய் யாரோ சாமியார்கள் அது இதெல்லாம் பார்த்து நல்லாமல் பண்ணி பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுங்க ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போ அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்ணியிருக்கிறோமே, அப்படியும் நமக்கு கிடைக்கலையே, நாம் ஏன் உயிர் வாழணும், பேசாமல் செத்து போயிடுவோம், ஞானமும் லிபரேஷன் கிடைக்கலைன்னா உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. வந்து ஒரு மலைப்பாறை, அந்த பாறையில் நல்ல வெயில், அந்த வெயிலில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே நம்ம கடந்து இப்படியே செத்து போயிடுவோம்னு சொல்லி இப்படியே படுத்துட்டார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் தானாகவே ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்கும் ஏற்பட்ட மாற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த மனசை டார்ச்சர் பண்ணாமல் மனசை அது போக்கில் விட்டாச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே அந்த மாற்றம் ஏற்படும். அதே மாற்றம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னால், 2 வருஷம் கிணத்துக்குள்ள உட்காந்து மூச்சை இழுத்து விட்டதுனுடைய விளைவாக இன்றைக்கி எனக்கு இந்த இது கிடச்சிருக்கு. எப்படி ஒரு கனெக்ட் பண்ணிட்டார் அவர் பண்ணி, பிறகு எதெல்லாமோ இப்போ யாருக்கெல்லாமோ உபதேசங்கள் பண்ணிட்டு அலைஞ்சாருன்னு சொல்லி கேள்வி. பிறகு என்ன, அதுக்கப்புறம் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ தொடர்பு இல்லை அவர். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே இந்த மாதிரி தான், ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சாதாரண விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணி, வேறு இதை நம்ம உபதேசங்களெல்லாம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ இதோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன விஷயம் இருக்குது, உங்கள் மனசை விட்டுரு, அது பாட்டுக்கு எங்கே விட்டுருன்னு சொல்லி சொன்னால் ஒரே வரி தான். இந்த ஒரு வரியை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நாம் என்னெல்லாமோ தியானம் தவங்கள் பண்ணி, எங்கெல்லாமோ முயற்சி பண்ணி, என்னெல்லாமோ பண்ணி உலகத்தை அழிச்சுத்து சுத்திரமாக தான். அந்த மாதிரி பண்ணினாலும் அது கிடைக்கிறது இல்லை. கடைசியில் எல்லாத்தையும் விட்ட பிறகு தான் தானாக நடக்குது. இப்போ இதை நம்ம வந்து அதனுடைய சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாருக்குமே இது ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தெரிஞ்சு போயிடுது. இப்போ இதில் வந்து ஏன் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து ஞானம்னு சொல்லி சொன்னாலே ஒரு கற்பனை என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஞானின்னு சொல்லி சொன்னாலே அவருக்கு முக்காலமும் தெரியும், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே சொல்லிடுவார். உன்னுடைய முன்பிறவியை பிற்பிறவியை பற்றிலாம் அவர் இப்போ கேட்டால் சொல்லிடுவார் என்கிற மாதிரி ஒரு கருத்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவருடைய பிரதர் இங்கே டி நகரில் இருக்கிறார். அப்போ அந்த நான் அந்த அமெரிக்காவில் இருந்தார் நான் பார்த்ததில்ல, அந்த பிரதருடைய அவர் சொல்லி தான் தெரியாது. இப்போ அந்த அமெரிக்காவில் இருக்கிறவருக்கு என்ன ஒரு ஆர்வம்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அத்தனையுமே எனக்கு இன்றைக்கே தெரியணும், தெரிஞ்சால் தான் நான் வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சதாக அர்த்தம், அதனால் நான் அதுக்காக முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைமில் என்னெல்லாமோ முயற்சி, ஒரு 12 வருஷம் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு முயற்சி வெற்றி பெற்றிருக்கு. இப்போ அவருக்கு என்னன்னு சொன்னால், அவரை பற்றியும் தெரியும், யாருக்கு அவர் முன்னால் உட்காந்துருந்தாங்களோ அவங்களுடைய முற்காலம் பிற்காலம்லாம் அவரால் சொல்ல முடியும். ஆனால் அவர் அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாரு,
எப்போ நான் 12 வருஷம் கழித்து கஷ்டப்பட்டு நான் எதை அடையணும்னு நினச்சோனோ அதை அடைஞ்சிட்டேன். ஆனால் தயவுசெய்து யாரும் இதை முயற்சி பண்ணிடாதுங்க, நான் மாட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்ல, அது நாளைக்கு நடக்கக்கூடிய மோசமான நிகழ்ச்சியும் அட்வான்ஸாக நமக்கு தெரிஞ்சு நம்மளை ஏன் டார்ச்சர் பண்ணணும்? அது சரி மாற்ற முடியுமான்னு பார்த்தா மாற்ற முடியாது. சரி நம்ம முன்னகிட்டே நம்முடைய கஷ்டங்கள்லாம் முன்னகிட்டே தெரிஞ்சுன்னு சொன்னால் அதிலேருந்து தப்பிச்சாவது போயிடலாம். இது தப்பிச்சும் போக முடியாது. தப்பிச்சு போக முடியாததெல்லாம் முன்னகிட்டே தெரிஞ்சு ஏன் நம்ம வந்து அந்த தொந்தரவில் மாட்டணும்? அந்த மாதிரி டார்ச்சர் பிறகு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் கஷ்டங்கிற மாதிரி ஆகி போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் அந்த மாதிரி இந்த அமானுஷ்யங்கள் இதுகள் எல்லாத்தையும் வந்து இந்த ஞானத்தையும் இந்த யோகா பயிற்சினால் வரக்கூடிய இந்த மாதிரி சக்தி சித்து நிலைகள் எல்லாம் இணைச்சதுனால இந்த ஞானம்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் நிறைய சில சித்துக்கள் உள்ளவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தர் எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலி ஏரியாவில் ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரை எப்படின்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு என்ன வேணும், இப்போ லட்டு வேணுமா அந்த அப்படி, உனக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு அபூர்வமான பொருள் வேணுமா அந்த அப்படின்னு சொல்லி எடுத்து அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுத்துட்டு கடைசியில் என்னன்னு சொல்லுவார்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒரே பசியாக இருக்குது, யாராவது ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்காம்பார். ஏன் அவரு அவருக்கு வேண்டியது அவர் வாங்கி அவரே உற்பத்தி பண்ணி சாப்பிட வேண்டியதானே, அது முடியாது. அந்த மாதிரி என்னன்னு சொன்னால், அந்த மாதிரி சக்திகளெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம இஷ்டப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ அதே மாதிரி தான் மதுரையில் இதே மாதிரி ஒரு சித்தர் உள்ள ஒருத்தர் தான் வந்து என்கிட்ட ஃபோனில் புலம்புனார், ஐயா என்னுடைய சக்தியை பயன்படுத்தி நான் யாரெல்லாமோ எப்படி இல்லாமல் வாழ வச்சேன், ஆனால் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் தெருவில் நிற்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுற கூட என்னால் முடியல, வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறேங்கிறார். இப்போ இந்த மாதிரி அதில் என்னன்னு சொன்னால், அந்த சக்திகள் சித்துகள் வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக தெரியும், ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்னு சொன்னால், தேவையில்லாமல் அதை வந்து ஞானத்தையும் லிபரேஷனோடையும் அதை போட்டு லிங்க் பண்ணனால இந்த ஞானமும் லிபரேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எதையோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்தோம், இந்த மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி தண்ணியை கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஏமாற்றமாக தெரிஞ்சுது. உண்மையில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உயர்ந்த பானம் எதுவுமே கிடையாது, அதில் உயர்வு இருக்குது. பட் ஆனால் நம்ம நினைக்கிறோன்னு சொன்னால், பிரம்மாண்டமான ஒரு ஞான மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொன்னால் ரொம்ப சுவை கூடன ஒரு பானமாக இருக்குன்ன மாதிரி நம்ம கற்பனை அப்படி தான் போயிடுது. இப்போ இதே மாதிரி தான் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நம்ம தமிழர் தான், ஐயா ஞானம் அடையிறா இருந்தனா 40 வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்க, அது 40 வயசுக்கு மேலே அடைஞ்சால் ரொம்ப கஷ்டமாமேன்னார். என்ன விஷயம், ஏன் கஷ்டம்னு கேட்டேன். இல்லை ஞானம் அடையும் போது நம்ம தலையில் ஒரு இடி இறங்குற மாதிரி இருக்குமா? அப்போ நீங்கள் 40 வயசு தாண்டிட்டுனா தடியில் ஒரு ஆண்டனா வச்சுக்கிடுங்க, இடி வந்துனா இடி தாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த ஆண்டனா இழுத்துக்கு வெளியே கொண்டு போயிடும், பயப்படாதுங்க. என்ன இப்போ இந்த மாதிரிலாம் வந்து என்னெல்லாமோ கற்பனையை கணச்சி வச்சுருக்கிறான், இப்படியெல்லாம் கற்பனையை இணைச்சி பிறகு அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தான்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய, இப்போ நானே அப்படி தான் கற்பனையில் தான் என்னெல்லாமோ அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இன்னும் இந்த மாதிரி சில நல்ல பரவச நிலைன்னுட்டு சொல்லி வரும்பொழுது, இப்போ நிறைய வர வந்தோன்னா தியானம் தியானம்னு சொல்லி போகும்பொழுது இந்த பரவச நிலையை நோக்கி தான் போகிறாங்க. அந்த பரவச நிலைன்னு சொன்னால் அவங்கள வந்து டாட்ஜ் பண்ணுது, வருது ஏமாத்துது வருது ஏமாத்துதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அது நம்மளோடய சேர்ந்துட்டுதுன்னு சொன்னால் அதில் உள்ள பிரச்சனை அப்போ தான் தெரியும், அப்புறம் அதை தேடி போக மாட்டாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால், இதுக்கு அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் சொல்லப்போனால் நம்முடைய நேச்சுரலான ஸ்டேட், ஒரு இயற்கையான நிலை. ஆனால் நம்ம மனசு வந்து அப்படியே பழகி போச்சு, ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து பிரம்மாண்டத்தோடையே இருந்து பிரம்மாண்டத்தையே ஒரு நினச்சி அது கிடைச்சா பரவாயில்லையே, நம்ம ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, ரொம்ப அபூர்வமான அமானுஷ்யமான எதா கிடைச்சா பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு தேடுதல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதனுடைய தாக்கம் நம்ம சொல்லணும், ஞானம் அடைஞ்ச பிறகுமே கூட சில நேரங்களில் அந்த பழைய எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எதிரொலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நல்லா புரிஞ்ச பிறகுமே கூட நம்மளை அறியாமல் சில நேரங்களில் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், நம்ம இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார், ஐயா உங்கள் இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நல்லா தெளிவடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்டார். ஆமாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னேன்.
அப்புறம் அவர் ஒரு 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 மாதம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா அந்த குழந்தை தன்மையாக இருந்தது போயிட்டுதேன்னார். அது நீங்கள் அன்றைக்கி முதல் நாள் சொல்லும் பொழுது அது போயிடும்னு எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் உங்களை கலவரப்படுத்த வேண்டாம்னு சொல்லலை. இது எல்லாமே வரும், இந்த மாதிரி அனுபவங்கள் நல்ல அனுபவங்கள் வரும், சில இதெல்லாம் வரத்தான் செய்யும், அது பிறகு போயிடும். அது நீங்கள் அதனால் அது இப்போ இந்த மாதிரி அனுபவத்தோடு இருக்கிறோன்னு சொல்லி பழையபடியே நீங்கள் ஒரு அனுபவத்தை பிடிக்கக்கூடாது. அது எந்த அனுபவமாகும், குழந்தைத்தனமான அனுபவமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது விசேஷமான அனுபவமாக இருந்தாலும் சரி, அது அந்த அனுபவத்தையும் விட்டுருங்க, அதை நீங்கள் எந்த அனுபவத்தையும் பிடிக்காதுங்கன்னு சொல்லி அவருக்கு இது பண்ணோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொருத்தர், ஐயா உங்கள் எதை புரிஞ்சதுக்கு பிறகு இந்த உலகமே எனக்கு ஒன்றாகி போச்சு, நான் வேறு உலகம் வேறேனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி காலையில் பாருங்கள், நான் என் பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன், நான் வேறு அந்த பைக் வேறேன்ட்டு எனக்கு பிரித்தே பார்க்க முடியல, நானே என்னை தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தருது. ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்குறாரு. ஆமாம் இப்படி தான் இருக்கும். பிறகு அவரும் இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு நாள் கழித்து பழையபடி ஃபோன் பண்ணார், ஐயா அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுத. அது நீங்கள் அன்றைக்கி முதல்ல சொல்லும் பொழுதே அவங்கள விட்டு போயிருன்னு எனக்கு தெரியும். சரி, இருந்தாலும் அன்றைக்கி உங்களை கலவரப்படுத்த வேண்டான்னு சொல்லலை. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொன்னால், உண்மையிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், எந்த அனுபவத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பழையபடியும் நம்ம ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு அனுபவத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் அனுபவங்கள் ஏற்படும், நல்ல அனுபவங்களும் ஏற்படும், சாதாரண ஒரு சராசரியான அனுபவங்கள் ஏற்படும், ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனையான அனுபவங்கள் கூட ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கேட்டுகிட்டு இருந்தார், ஐயா முதல்ல நல்லா இருந்தது, கொஞ்ச நாள் நல்லா நிம்மதியாக தான் இருந்தேன், ஆனால் அந்த பழைய கோபதாபங்கள்லாம் எனக்கு ஏற்படுது. அப்படி கோபதாபங்கள்லாம் ஏற்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். இப்போ அதாவது என்னங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது, ஏன்னா இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஞானிகள் யோகிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எங்கேயோ காடுகளில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அந்த நேரத்துக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமாங்கிறதுக்காக வேணால் எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க வாழ மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலையுமே நீங்கள் ஞானியாக வாழலான்னு நம்ம சொல்லும் பொழுது, அதுக்காக நம்ம பிரச்சனையை விட்டு ஓட வேண்டியதில்லை. பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்காக நான் சில எமோஷன்ஸ் நமக்கு வரத்தான் செய்யும், சில நேரங்களில் கோபதாபங்கள் கூட வரத்தான் செய்யும். இப்போ ஒரு தடவை ஒருத்தர் அப்படி நம்ம எனக்கு வந்து முன்னால் ஆரம்ப காலங்களில் என்னுடைய வீட்டம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க முகாமுக்கெல்லாம் கூட வருவாங்க, சில இதுக்கெல்லாம் வருவாங்க. அப்போ அந்த முகாமில் வந்து கலந்துக்கிட்ட ஒருத்தர் வந்து நம்ம வீட்டம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, ஞானம் அடைஞ்சப்புறம் ஐயா கோபப்படுவாங்களா அவங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா நல்லா தாராளமாக கோபப்படுவாங்களே சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா ஐயாவும் கோபப்பட்டிருக்காங்க நமக்கும் கோபம் வருது, அப்போ ஞானி வந்து ஞானம் அடைஞ்சால் கோபம் வந்தாலும் தப்பு இல்லை. இப்போ இதில் என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய எல்லா இயல்புகளும் நம்ம அது நமக்காக வந்து சொன்னால், நம்ம எல்லா இயல்புகளும் நமக்கு தேவை. ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பட்டன்ஸும் தேவை. சில பட்டன்ஸில் மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்லி பிடிங்கி போட்டாலும் அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. அதனால் நம்முடைய இயல்புகளில் எல்லா இயல்புகளும் இருக்கணும், எல்லா கோபதாபங்கள் எல்லாமே வரத்தான் செய்யும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம தெளிவடைஞ்ச பிறகு அதில் ஒரு நிதானம் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு சில வருத்தங்கள் கோபங்கள்லாம் ஏற்பட்டக்கூடிய ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார், பழையபடியும் அந்த மாதிரி கோபங்கள்லாம் வருத, இப்படி கோபங்களே வராமலாம் இருக்காதா நீ கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏன் முன்னாலேயும் உங்களுக்கு கோபம் வந்திருக்கு, இப்போவும் கோபம் வருதுன்னு சொல்கிறீங்க, ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியுதான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், வித்தியாசம் இருக்குது. முன்னால் என்ன சொன்னால் கோபம் வந்துன்னு சொன்னால் நாள் கணக்கில் இருக்கும், அல்லது மாத கணக்கில் கூட சில கோபங்கள் இருக்கும். இப்போ சில ஒரு மணிக்கணக்கில் கூட, ரொம்ப மணிக்கணக்கிலேயே கூட, அல்லது நிமிஷ கணக்கிலேயே அந்த கோபம் என்னை விட்டு போயிடுது, சீக்கிரம் என்னை விட்டு போயிடுது, அதுதான் வித்தியாசம்னு சொன்னார். அப்போ உண்மையிலே அப்படி தான், அதாவது அப்படின்னு சொன்னால் எல்லா எமோஷன்ஸ் வரும், ஆனால் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்ம வந்து மனசை வந்து அதுபோல் இயங்க விடுறதுக்கு நம்ம அதை அனுமதி கொடுத்துட்டோம். அப்போ அது அதுபோல் இயங்கும் பொழுது அங்கே எதுவுமே தங்கி இருக்காது, எல்லாமே வரும், ஆனால் அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இது வந்து மகிழ்ச்சி, இது வந்து கோபதாபங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் இந்த ஈரோட்டில் இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவர் என்ன கேட்டார்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது,
அந்த குழந்தைய நான் கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உலகத்திலே இதை மாதிரி மகிழ்ச்சி கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் நான் உங்களை இதெல்லாம் புரிஞ்ச பிறகு இப்போ அந்த குழந்தைகிட்ட தான் விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த பழைய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லையே, கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் வித்தியா வெளியிருந்து பார்த்தா யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு வந்து அந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் குறைவு இருக்கிற மாதிரி தருது, என்ன காரணம்னு கேட்டார். அப்போ அது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஒரு 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 மிடிலுக்கு வந்துடும், எல்லாம் ஒரு நடுநிலைக்கு வந்துடும். ஏன்னா எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சுரலில் வந்துடுது. அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளோயிங் நேச்சுரலில் இருக்கிறதுனால அது அப்படி தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு பார்த்தா நீங்கள் பழைய மாதிரி இருக்கிற மாதிரி கூட தெரியலாம், ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். எல்லாமே ஒரு நடுநிலைக்கு வந்துடும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறையா இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் கூட ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஒரு எல்லாத்தையுமே ஈஸியாக போகிறதுனால அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவங்களுக்கு எல்லாமே ஏற்பட்டிருக்கு. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு கேள்வி கேட்டார், ஐயா நான் உங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா தான் இருக்கிறேன், பட் ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் மனசில் அப்படியே நினைவில் இருந்த மாதிரி தெரியலையே, அதை நினைவில் வைக்க வேண்டாமா, அந்த மெமரியில் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பண்ணி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் அதை கரெக்டாக நான் வச்சுக்கிட வேண்டாமா, அதுக்கு அப்படி கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டுகிட்டு இருந்தேன். இப்போ உதாரணமாக நாம் வந்து நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரு 10 வருஷம் அதிலே இருந்து நம்ம எங்கே இல்லாமல் போயிட்டுருக்குறோம். ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம வேறொரு வீட்டுக்கு ஒரு வாடகை வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு மாறிடுறோம், பக்கத்து அடுத்த தெருவில் மாறிடுறோம். ஒரு நாள் என்ன பண்ணிடுறோம், பைக் எடுத்துகிட்டு நம்ம ஈவினிங் புறப்பட்டு வரும்பொழுது நம்மளை அறியாமலே ஏதோ நினைவுதில் பழைய வீட்டு, ஏன்னா 10 வருஷமாக அங்கேருந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கோம், அந்த பழைய வீட்டு வாசலில் போய் நிப்பாட்டிடுறோம். இப்போ இதுக்கு என்ன காரணம், நாம் வந்து புது வீட்டுக்கு மாறினது நம்ம நினைவில் இல்லையா, இதில் நம்ம வந்து எப்போவுமே வந்து இல்லை நாம் வந்து நான் பழைய வீட்டுக்கு போகமாட்டேன் புது வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணுமா, நம்ம அது தேவையில்லை. நம்ம எப்பவும் புரிஞ்சுக்கிட்டோமோ புரிஞ்சது புரிஞ்சது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது திருப்பி அது ஒரு காலமும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்களை விட்டு போகாது. புரிஞ்சது உங்களை விட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் வேறு எதையாவது வகையில் இந்த கருத்தே சரியில்லை, வேற ஒரு நம்ம வந்து எதையும் அடைய வேண்டியதில்லைன்னு நம்ம வச்சுட்டு கருத்து இல்லை, நம்ம அடையிறதுக்கு ஏதோ இருக்குன்னா நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். மற்றபடி அந்த இதில் நீங்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்ன பிறகு அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, சைக்கலாஜிக்கலாக எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுறலாம், நம்ம அடையிறதுக்கு தேவையில்லை, அது எப்படி ஒன்றாலும் எங்கிட்டு போட்டுன்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அது ஒரு காலமும் உங்களை விட்டு போகாது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் நமக்குன்னு சொல்லி ஒரு சில இயல்பு பேட்டர்ன் இருக்குது, அந்த இயல்பு பேட்டர்ன் படி நம்மளை அறியாமலே சில செயல்கள் வந்துடும், அது வந்து நமக்கு விரும்புகிற மாதிரி நடக்காது. அது விரும்புகிற மாதிரி நடக்கலைங்கிறக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ குறைபாடு இருக்கோன்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அது காலப்போக்கில் இன்னும் கூட கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயிரும். பிறகு இன்னொரு பிரச்சனை, இப்போ இதே மாதிரி தான் ஒரு நண்பர், அவர் வந்து பேங்கில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த கேஷ் பொறுப்பு அவருடைய, கேஷ் அக்கௌண்ட் டீல் பண்ணுற பொறுப்பு அவருடையது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வந்து நிறையா டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா அமைதியாக இருப்பார், சுத்தம் ஸ்வீட்டாக போயிட்டுருக்கோம். சாயங்காலம் ஆகிட்டான்னு சொன்னால் அவங்க என்னென்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் எல்லாத்தையும் டேலி பண்ணணும். அது வரைக்கும் அந்த டேலி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்பாட்டுக்கு சும்மா அப்பாட்டுக்கு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். அப்புறம் கடைசியில் சாயங்காலம் வந்து அக்கௌண்ட்டை டேலி பண்ணும் பொழுது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒவ்வொரு திசைக்கு இழுக்கும், இது எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறக்குள்ள ஒரு மண்டை வெடிச்சு போயிடும், கடும்பாடு படுவார். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க இவங்கள பார்த்து பரிதாபப்படுற அளவில் இவருடைய தோற்றம் இருக்கும். இல்லடா இந்த பாடுபடுறாரு, நம்ம நல்ல வேலை நாம் அந்த போஸ்ட்டில் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த காலையில் எப்படி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேலை பார்த்தாரோ அதே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சாயங்காலம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்காக அக்கௌண்ட்டெல்லாம் டேலி ஆகுதுன்னா டேலி ஆகும், அது எப்பவும் போல தான் இருக்குது, அக்கௌண்ட்டு அங்கே ஆளுக்கு ஒரு திசையில் தான் இழுக்கும், அது அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் நிதானமாயிட்டார். அப்போ அவருக்கு எல்லோரும் கேட்டாங்க, என்ன உங்களுக்கு ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன ஏற்பட்டிருக்கு இன்னும் சொன்ன உடனே அவர் என்னன்னு சொன்னால், உடனே அவர் தெரிஞ்சது எல்லாத்தையும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
எல்லாருமே தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மாற்றங்கிறது நமக்கு தெரியும், நம்ம மாற்றம் நமக்கு தெரியும். அப்போ நாமளே என்ன பண்ணிவிடணும்னு சொன்னால், நமக்கு நாமளே சரி புரிந்து கொண்டோம், நாம் ஞானம் பெற்றுவிட்டோம், விடுதலை அடைந்து விட்டோங்கிறத நமக்கு நாமளே உறுதி பண்ணிவிடணும். ஆனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், இது நமக்குள்ளே வச்சுக்கிட வேண்டிய விஷயம் அது. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஞான முகாமெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் உங்களுடைய நண்பர்கள்ட்ட நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி சொல்லி பாருங்கள். அப்படியா, இது வெயில் காலம்தான் அப்படி தான் இருக்கும். என் இந்த சீசன் மாறிட்டுன்னா சரியாக வந்துடும், பரவாயில்ல, பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிடும். அதனால் என்னென்னு சொன்னால், இந்த மாற்றம் வந்து இப்போ நான் ஏன்னா உண்மையில் அப்படி தான் இருக்குது. ஞானம் ஒருத்தர் அடைகிறாருன்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கீதையிலே கூட படிச்சிருப்பீங்க, அதாவது 1000 பேர் வந்து தேடுனான்னு சொல்லி சொன்னால், அந்த 1000 ஒரே ஒருத்தர் தான் அதை இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து தேடுவான். அப்படி தொடர்ந்து தேடுறவங்களில் 1000 ஒருத்தந்தான் அதில் அந்த கொஞ்சம் நெருங்கி போவான் அந்த இடத்துக்கு. அப்படி நெருங்கி போகிறதுல 1000 ஒருத்தந்தான் அதில் இன்னும் கொஞ்சம் நீ தீவிரமாக போவான். அப்படி தீவிரமாக போகிறதுல 1000 ஒருத்தர் தான் அதை கண்டடைவான்ட்டு சொல்லி அப்படி ஏதோ ஃபில்டர் பண்ணி சொல்லியிருக்கு. இப்போ நம்ம என்னென்னு சொன்னால், நீங்கள் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஞானம் அடையலாம்னு சொல்லி இது ரொம்ப ஓப்பன் சீக்ரெட்டாக மாற்றினதுக்கப்புறம் உண்மையிலே ஞானம் அடைகிறது உண்மை தான். பட் இருந்தாலும் அது நம்ப முடியாத தன்மையிலையும் இருக்குது, அதனால் யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஞானத்தை உங்களோட வச்சுக்கிடுங்க, அதனால் அடுத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடாதுங்க. ஷேர் பண்ணினா நாங்கள் கருத்துக்களை சொல்லலாம். இப்போ சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிற மாதிரி நீங்கள் அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிறேன், நீங்கள் ஞானம் அடைந்து விடலாம்னு சொன்னால் அவங்க ஓடிடுவாங்க. அதனால் ஞானங்கிற வார்த்தையே வந்து இப்போ உண்மையிலேயே நமக்கு அது தேவையில்லை, பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த டைட்டில் வருதுங்கிறக்காக தான் நம்ம ஞானம் லிபரேஷன்ட்டு நம்ம போட்டிருக்கிறோம். உண்மையிலே அந்த வார்த்தை கூட நமக்கு தேவையில்லை. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், அது நிறைய பேர் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிடுது, அந்த வார்த்தையே டிஸ்டர்ப் பண்ணிடுது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் திருவண்ணாமலையில் என்ன சந்தித்தார். பிறகு அவர் எங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்கெங்கெல்லாம் இருந்து என்னெல்லாமல் பண்ணவர், ஒரு இன்ஜினியர். அவருக்கு சில ஆன்மீக அனுபவங்கள் என்னெல்லாமல் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் நம்ம மீட்டிங்கிலெல்லாம் கலந்து எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் வந்து என்கிட்ட ஒரு என்கிட்ட ஒரு தனியாக ஒரு பர்சனல் இன்டர்வியூ உங்கள்கிட்ட நான் ஒரு இது பேச வேண்டியிருக்கு, நீங்கள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டார். அப்போ நான் சென்னையில் தான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போ அவர் சரின்னு சொல்லி கேட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் டைமில் அவர் வந்தார். அப்போ அவர் கேட்டார், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் என்னக்கு எதுக்காக இதை கேட்குறாருன்னு எனக்கு புரியலை. சரி, உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தோணலை, நீங்கள் அதாவது உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்பட்டு நீங்கள் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி எதையாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதுக்கு நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி ஆய்வுக்கு எடுத்துக்கிடணும்னு சொல்லி அப்படி சொன்னேன். அப்படி நீங்கள் ஜெனரலாக சொல்கிறீங்க, நீங்கள் என்னை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சொல்லுங்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. இதுக்கு மேலே எனக்கு அவர் அவரை பற்றி என்ன நினைக்கணும்னு சொல்கிற, அவர் எதை எதிர்பார்த்து கேட்குறாருன்னுட்டு தெரியலையே. நான் இதே கேள்வியை தான் நான் திருவண்ணாமலையில் வச்சு உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அப்போவும் நீங்கள் எப்படி என்னை ஜெனரலாக தான் பதில் சொன்னீங்க, பர்டிகுலராக என்னை பற்றி சரியாகவே சொல்ல மாட்டேங்கிங்க. ஆனால் எனக்கு பர்டிகுலராக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அவர் கேட்டார். அப்போ என்ன எதிர்பார்க்குறாரு என்னங்கிறது தெரில. அப்போ நீங்கள் வந்து அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுல உங்களுக்கே உறுதியாக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட நீங்கள் உங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ ஷேர் பண்ணிக்கிடலாம் எல்லாம் சொன்னேன். நான் ஷேர் பண்ணி தான் பார்க்க, ஆனால் ஒருத்தர் கேட்க மாட்டாங்கிறாங்க நீட்டார். சரி, அப்போ பிறகு அப்போ ஆனால் இருந்தாலும் அவர் என்னதுக்காக என்கிட்ட வந்தார், என்ன எது பதிலை எதிர்பார்த்து என்கிட்ட வந்தார், அவரை பற்றி பர்டிகுலராக என்ன சொல்லணும்னு எதிர்பார்த்தாருங்கிறது எனக்கு அவர் போகிற வரைக்கும் என்னை விட்டு போகிற வரைக்கும் அவர் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது, ஏன் அவர் இப்படி வந்தார், வந்துட்டு போன பிறகு ஒரு திருப்தி இல்லாமல் போகிறாரு, நம்ம சொன்ன பதில் அவருக்கு திருப்தி ஆகலையே, அப்போ என்ன பதில் சொன்னால் அவர் திருப்தி ஆவார், என்ன தான் அவருக்கு பிரச்சனைங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் போன பிறகு தான் அது ஒரு நாள் கழிச்சோ ரெண்டு நாள் கழிச்சோ தான் எனக்கு அது அவர் என்ன தேடி வந்தார் என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெளிவு வந்தது.
அதாவது நீங்கள் இப்போ ஆரம்ப காலங்கள் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்னிட்டு சொல்லி அவர் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நிறையா மாஸ்டர்ஸ்லாம் வந்ததுனால இப்போ அவர் கொஞ்சம் கீழே போயிட்டார், அதனால் இப்போ அவருடைய நூல்கள்லாம் பாப்புலராக பப்ளிக்லலாம் இல்லை. அதனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களோ தெரியலையோ தெரில. இப்போ அந்த டைமில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் நம்பர் ஒன்னாக இருந்தார். ரமணர் நூல்கள் கூட அவ்வளோ தூரம் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் நூல்கள் தான் எங்கே இருக்கும், விவேகானந்தருடைய இது சொற்பொழிவுகள் அது இதுன்னு தான் நிறையா இருந்துகிட்ருக்கும். இப்போ ராமகிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். என்ன சொல்வார்னு சொல்லி சொன்னால், ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை சுற்றி வந்து தேனீக்கள் ஈக்கள்லாம் நிறையா கூட்டமாக கூடிரும். அது யாரையுமே வந்து நான் மலர்ந்துட்டேன் வாங்க எல்லோரும் வாங்கன்னு எல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை, தேனீக்கள்லாம் ஓடி வந்துடும். அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், உலகத்தில் உள்ள பக்தர்கள்லாம் அவரை சுற்றி கூடிடுவாங்க சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்போ நானும் கூட நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன், சரி நம்ம ஞானி ஆகிட்டானா நம்மளை சுற்றி பெரிய கூட்டமாக கூடிரும், ஏன்னா நாங்கள் ஞானத்தை தானே தேடிட்டு இருக்கோம், அதனால் ஞானி ஆகிட்டானா நம்மளை சுற்றி பெரிய கூட்டமாக கூடிரும்ங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் வந்து ஒரு நாங்கள் ஒரு 30-40 பேர் ஒரு பெரிய குரூப்பாக இருந்து தான் இந்த ஆன்மீக தேடல்கள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த தெளிவு கிடைச்சிதுன்னு சொல்லி நான் ஞான தெளிவு பெற்று விட்டேன்னு சொல்லி அறிவித்தது தான், என்னை சுற்றி இருந்த கூட்டம்லாம் அப்படியே செதறி ஓடிட்டு ஆளுக்கு ஒரு திசைக்கு ஓடிட்டான். பார்த்தான்னு சொன்னால் நான் தனியாக தான் கொண்டு ஆகிப்போச்சு, யாரும் இல்லை, நண்பர்கள்னு சொன்னவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ இந்த ஞான தெளிவு அடைகிறதுங்கிறது வந்து நம்ம, அதாவது இப்போ நீங்கள் ரமணருடைய இது பார்த்தீங்கன்னு சொல்லி ராமகிருஷ்ணருடைய இதை பார்த்தாலும் சரி, அந்த ஞான தெளிவுக்காக அவரை சுற்றியெல்லாம் கூட்டம் கூடலை. அவங்க எதையோ ஒன்று அடைஞ்சிருக்கிறாங்க, எதையோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதை அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்குது. அவங்க பே இப்போ நம்ம ராமகிருஷ்ணனுடைய உபதேசங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படிக்க படிக்க நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி ரமணருடையதையும் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லுனால தான் அவரை பற்றி இருக்குது. சரி, விஷயமும் இருக்குது, கம்யூனிகேஷனும் இருக்குது, ரெண்டும் சேரணும். வெறுமனே ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாருங்கிறதுக்காக அவரை சுற்றி கூட்டம் கூடாது. இப்போ அந்த நண்பர் ஒன்று என்ன, அந்த ஒரு நண்பர் நம்மளை கேட்க வந்தவருமே என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் தெளிவு அடைஞ்சிட்டோமா, நான் நம்மளை சுற்றி ஒருத்தருமே இல்லையே, நம்ம நண்பர்கள் கூட நம்மளை யாரையும் கேட்க மாட்டாங்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. பிறகு இதே இதை வந்து இந்த சம்பவத்தை கூட நாங்கள் எழுதுகிற அந்த மேகசினில் ஒரு ஆர்டிக்கிளாக போட்டிருந்தேன். அப்புறம் அந்த கேள்வி கேட்ட அன்பர் கூட அந்த ஆர்டிக்கிளையும் படித்து பார்த்துட்டு, ஆனால் அவர் ஒன்றும் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, பட் இருந்தாலும் அவருக்கு இது சரியில்லைன்னு அவர் சொல்லலை. அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து நம்ம ஞானம் அடைஞ்சதுங்கிறது உண்மை தான், அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் சாதாரண விஷயம்தான், யார் வேணாலும் அடையலாம். பட் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அந்த பிரம்மாண்டத்தை இணைச்சி ஏதோ ஒன்று அதில் கம்யூனிகேட் பண்ணிட்டோம், இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும், உலகமே நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் உலகமே அதை ரெகனைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தை வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து ஒரு பாஸுக்கு கீழே தான் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஞானம் அடைஞ்சோன்னா நீங்கள் பாஸ் ஆக முடியாது, பாஸ் அவர் பாஸாக தான் இருப்பார், ஆஃபீஸில் அவர் பாஸாக தான் இருப்பார். அப்போ நீங்கள் அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், உங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார். அப்போ அந்த மாதிரி உங்கள் ரோல் ஒன்றும் மாறாது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, ஒரு கோடியில் ஒருத்தர் தான் ஞானி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் ரெகனைஸ் பண்ணி அவரை பெரிய தூக்கி பெரிய பீடத்தில் வச்சுருவாங்க. ஏன்னு சொன்னால், அவர் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது, அவருக்கு மட்டும்தான் புரியும், அதனால் அவர் தான் பாப்புலராக இருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஜெய கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அவருமே சொல்வார், நான் 60 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், யாருமே புரிஞ்ச மாதிரி தெரில சொல்லி சொல்லுவார். மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்பார். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் கூட நினச்சேன்னு சொன்னால், நாமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி புரிய மாட்டாங்க, என்ன நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கும்னு பார்த்தா அவங்க சொல்கிறதுலேயே மிஸ்டேக் இருந்திருக்கு. அதனால தான் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அதை தவற விட்டுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எதையும் அடையணுங்கிற ஒரு மெசேஜுக்கு சேர்த்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அடைய வேண்டியதே இல்லைன்னு சொன்னாலும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல அடையிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி கோடி காட்டிட்டு போனதுனால நாமளும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் வந்துடுறோம். அதனால் என்னென்னு சொன்னால், யாருமே ஞானம் அடைகிறதுக்கே வாய்ப்பு இல்லாத நிலைக்கு போய்ட்டு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒருத்தர் ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. இப்போ நீங்கள் புத்தர் இருந்திருக்கிறாங்க, ரமணர் மகரிஷிலாம் இருந்திருக்கிறாங்க,
எத்தனையோ பெரிய மகான்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களாலலாம் சாதிக்க முடியாத ஒன்றை நீங்கள் சாதிச்சிட்டீங்க. நீங்கள் அவங்களோடையும் கொஞ்சம் உயர்ந்தவர்னே உங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, உங்களை ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா அவங்க சாதிக்காத நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்கீங்க. ஏன்னா அவங்களால ஒருத்தர் கூட ஒரு ஞானியை கூட உற்பத்தி பண்ண முடியல, நீங்கள் ஆயிரக்கணக்கான ஞானியை உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்களோட நீங்கள் கொஞ்சம் கூடினவங்க, ஒரு கூடின ஸ்டேட்டஸில் உள்ளவங்கங்கிற மாதிரி எடுத்துருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து அடைஞ்சதுலங்க ஒன்றுமே கிடையாது. அடைஞ்சது சாதாரண விஷயம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் வருது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு ஒருத்தர் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அடைஞ்சதை பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமந்தம். அந்த ஞானியும் சமந்தம், இந்த ஞானியும் சமந்தம், எல்லா ஞானியுமே சமந்தம். அப்போ அதில் வந்து ஞானத்தை பொறுத்தல உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது. அதனால் என்னென்னா, இப்போ நாம் வந்து நம்ம அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக இன்னும் உங்களோட நான் எந்த வகையிலும் உயர்ந்தவங்கிற மாதிரி நானும் நினைக்கல. அதே மாதிரி என்னையோட நீங்கள் உயர்ந்தவங்கிற மாதிரி நினைக்கல. மொத்தத்தில் எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால் இதில் வந்து நம்ம வந்து அந்த ஞானிகளோட கூட நான் உயர்ந்தவங்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் எல்லாம் கூட இல்லை. மன எல்லா ஞானிகளுமே வந்து சில என்ன இதுலேயே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த அந்த ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக பேசாமல் எங்கேயோ ஒரு இடத்துல சில லாக் பண்ணிட்டாங்க. அல்லது அவங்களுக்கு ஒரு ஏன்னா யாருமே வந்து வேணும்னு சொல்லி குழப்பணும்னு சொல்லி யாருமே குழப்பறதில்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே வந்து சில இடங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி விட்டுட்டு சொன்னான்னு சொன்னால், எதையோ அடையணுங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணனால எல்லாருமே எதையோ அடையணுங்கிற ஒரு தன்மையை நோக்கி போக வேண்டிய தன்மைக்கு வந்துடுது. அதனால் உண்மையிலே பார்த்தோன்னு சொன்னால், இங்கே மேட்ரு வந்து என்னென்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமான மேட்ரு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய மலைச்சீரத்தை ஏறி நம்ம அடைஞ்சு அடைய முடியாத அடைஞ்ச நிலைக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னால், அவங்கெல்லாம் ஏறாத இடத்துக்கு நம்ம ஏறிட்டோன்னு சொன்னோன்னா பரவாயில்ல. இது பார்த்தோன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சராசரி மனிதனாக நடந்து போகக்கூடிய இடம். இவர் சராசரி மனிதன் அறியக்கூடிய ஒரு விஷயத்தை போய் நான் பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா சொல்லி சொன்னால், சாதனைகள் தான் அந்த அடையிறதுக்கே குறுக்க நிற்குது. நம்ம எந்த சாதனையுமே தேவையில்லை, நம்ம கண்ணை திறந்து பார்த்தா போதும். அந்த மாதிரி ரொம்ப ஓப்பன் சீக்ரெட்டாக தான் இருக்குது. இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் நம்ம கைக்கு மேலே நம்ம காலுக்கு கீழே ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்க அந்த பெரிய மகான்களுடைய போதனைகள்னால அது மேலும் மேலும் ஏதோ ரொம்ப பிரம்மாண்டமோ பிரம்மாண்டமோன்னு சொல்லி நாம் நினைக்கிற அளவுக்கு அது ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டது. உண்மையில் அது பிரம்மாண்டமே கிடையாது, சர்வசாதாரணமான ஒன்று தான். அதனால் நாம் வந்து ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம தண்ணி வந்து சாதாரணன்னு சொல்லியிருந்தாலும் உண்மையிலே பிரம்மாண்டம் அதுதான். அதனால் நம்ம வாழ்க்கை லைஃப் லாங்காக தண்ணிக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே இந்த ஞானமும் லிபரேஷனும் வந்து ரொம்ப அவசியம். இப்போ அவங்க ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார். அதான் உங்கள் வாழ்க்கையை வந்து ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்கன்னுட்டு அவர் சொல்கிறார். இது உண்மையிலே அது கரெக்டாக இருக்குது, அதில் தப்பு கிடையாது. அந்த மாதிரி இதுகளெல்லாம் ஸ்டேட்மெண்ட் 100% கரெக்ட். இப்போ அதே மாதிரி என்னங்கன்னா, நம்ம எல்லாருமே ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் வாழணுங்கிறது தான் போதும். வேறு ஒன்றும் நம்ம மேலே நல்லா வாழ்வோம். நமக்கு முடிஞ்ச அளவில் நமக்கு அடுத்தவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ஞானின்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ஞானோபதேசம் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அந்த வில்லங்கங்களுக்குலாம் மாட்டிக்கிடாதுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் முடிஞ்சது. ஏன்னா நான் உங்களுக்கு ரெண்டு கேள்விகள் கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏற்கனவே முகாமில் அட்டன் பண்ணினவங்க அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம். புதுசாக வந்தவங்க மட்டும் அப்படியா? சரி சரி சரி. அதனால் யூடியூப்பில் சொல்லவங்க பார்த்து நம்ம அந்த கேள்வி என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம பதிலெல்லாம் தெரிஞ்சவங்களும் கூட அந்த பதில் சொல்ல வேண்டாம். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் முதல் முதல்ல சந்திக்கிறவங்க மட்டும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது ஒரு குருநாதர், ஒரு சிஷ்யர், ரெண்டு பேர் இருக்கிறாங்க. குருநாதர் வந்து ஞானத்தை போதிக்கிறாரு, அந்த சீடர் வந்து ஞானத்தை பெற்றுக்கிறாரு. அந்த சீடர் வந்து ஞானத்தை பெற்ற பிறகு இவரும் வந்து ஞானி ஆகிறார். ரெண்டு பேர் குருநாதர் ஏற்கனவே ஞானியாக இருக்கார், ஞானியாகவே இருக்கிறாரு. சீடர் வந்து ஒரு ஞானம் பெற்றதுக்கப்புறம் இவரும் ஞானி ஆகிறார். இப்போ ரெண்டு பேருமே ஞானி ஆகிடுறாங்க. இப்போ குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ அவன்கிட்ட நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, அங்கே ஒன்றும் இல்லை, நீனும் ஞானி தான், நானும் ஞானி தான்,
என்னமோ நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம், நீ உன் வழியே போ நான் என் வழியே போகிறேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ குருநாதர் வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறாரு, சீடர் வந்து தெற்கு திசையை நோக்கி போகிறாரு. இப்போ இதில் ரெண்டு பேருக்குள்ள என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த குருநாதர் போகிற வடக்கு திசையில் கொஞ்சம் பிரச்சனைகளான பகுதிகளாக நிறைய இடங்கள்ல இருக்குது, ஏதோ கலவரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவருக்கு தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ ஒன்றும் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒரு மனசில் ஒரு டென்ஷன், எந்த நேரத்தில் என்ன ஆபத்து ஏற்படுமோங்கிறவுடைய டென்ஷனோடையே இவருடைய பயணம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த சீடர் போகிற பகுதியில் என்னன்னு சொல்லி சொன்னால், அங்கே நல்ல அமைதியான சூழ்நிலையாக இருக்குது, இவருக்கு போராட்டங்களாக நல்ல வரவேற்பு இருக்குது, தங்குறதுக்கு நல்ல வசதி, சாப்பிட்றதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா இவரை ரெகனைஸ் பண்ணிக்கிடுறாங்க. அதனால் இவர் வந்து ஒரு நல்ல மனநிலையோடு அந்த சீடருடைய பயணம் நடந்துகிட்ருக்கு. ஒரு அமைதியான மனநிலையில் சீடருடைய பயணம் நடந்துகிட்ருக்கு. ஒரு டென்ஷனான மனநிலையோடு இந்த குருநாதருடைய பயணம் நடந்துகிட்ருக்கு. இப்போ சொல்ல சுருக்கமாக சொல்ல போனேன்னு சொன்னால், குருநாதர் டென்ஷனில் இருக்கிறாரு, சீடன் அமைதியில் இருக்கிறான். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், குரு உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா? தாழ்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. குருவோட சூழ்நிலை அது, சிஷியரோட சூழ்நிலை அது, அவங்க அது ரெண்டுக்கும் எப்படி பிரதிபலிக்கிறாங்க இயங்குறாங்கன்றத பொழுது தான் இருக்கிற ஒழிய, சூழ்நிலை அமைகிறது அவனால் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. சரி, சிஷியன் வெயிட் 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 ஒன் பை ஒன். ஐயா, குரு எப்போவுமே பிரச்சனை எங்கே இருக்குமோ அங்கே இருப்பார். ஏன்னா அவர் வந்து எல்லார் பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார். சிஷ்யம் வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டார், எல்லாமே அமைஞ்சிச்சு, ஸோ அவர் இதாகிட்டார். ஆனால் குரு எப்போவுமே அப்படி நினைக்க மாட்டார். அவர் எப்போவுமே அடுத்தவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையை தீக்க வச்சு அவங்கள ஞானி ஆக்குவார். அது குரு சார். தேங்க்ஸ். ஞானம்னு எடுத்ததுக்கப்புறம் இன்பம் துன்பம் ரெண்டுமே ஃப்ளோவில் தான் போய் ஆகணும் ஒரு கட்டத்தில். அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து யார் உயர்ந்தவர்கன்ற பாகுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் குரு தான் உயர்ந்தவர். நம்ம எந்த பிரச்சனையை பார்க்குறோமோ அந்த பிரச்சனையாகவே இருக்கிறார் குரு. அதனால் அவர் தான் உயர்ந்தவர். அவர் அந்த பிரச்சனையில் இருக்க பார்க்குறாரு, அந்த பிரச்சனையாகவே இருக்கார். குரு உயர்ந்தவர். ஞானிகளிடையே கிடையாதுங்கிறத ஒரு ஒரு பரிமாணம்னா, அவங்க வந்து இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் டென்ஷனையும் இதையும் கடந்தவங்களாக இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இந்த 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 அனுபவங்களை அவங்க எப்படி சகிச்சிக்காமல் இருக்காங்க, அதையும் மீறினவங்களாச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றும். அதனால் அதனால் ஓட்டு யாருக்கு யார் உயர்ந்தது தெரியல எனக்கு. அதான் டென்ஷனாக இருக்கிறாரு. அதாவது சிஷ்யன் உயர்ந்தவரால் தாழ்ந்தவரான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த விஷயமும் சொல்லலை. ஏன்னா ஆனால் குரு வந்து பிரச்சனையை சந்திக்கும் போது டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன்லேயே இருக்காருன்னா அவர் வந்து அவர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. சிஷ்யனும் ஒரே ஞானத்தை தான் பெற்றிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அமைதி எல்லாம் வரும். அதனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டிச்சிடுவாங்க. சிஷ்யன் ரெண்டு பேருமே ஞானம் கடந்து இருக்காங்க, ஞான நிலையை பெற்றிருக்காங்க. அதனால் ரெண்டு பேருடைய மனநிலையும் இதுவாக தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். அவங்களுடைய இது யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்றது கிடையாது. இடத்தினுடைய வித்தியாசம் தானே தவிர குரு சிஷ்யரில் வித்தியாசம் கிடையாது. ரெண்டு பேரும் சமமானவர்கள் தான். ரெண்டு பேருக்கும் டென்ஷன் வந்தாலும் அவர் ஞானி தான், அவர் ஞானி தான், ரெண்டையும் ஏற்றுக்கிடுவாங்க, சமமானவர்கள். நம்ம முதல்லே வந்து முடிவு பண்ணியாச்சு, அவங்க ரெண்டு பேருமே ஞானம் பெற்றாச்சு, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு. இப்போது ரெண்டு பேரும் இவர் எந்த தெற்கு பக்கம் போகிறாரு, வடக்கு பக்கம் போனாலும் கூட
அங்கே இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்கள ஒழிய அவங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்லை, அதனால் அவங்ககிட்ட எந்த வேறுபாடும் இல்லை. அந்த குருநாதருக்கு டென்ஷன் வந்துட்டு தான், அப்போ அவர் ஞானியே கிடையாதுன்ட்டார். அதாவது இப்போ நாம் என்னன்னு சொன்னால் ரெண்டு ஞானிங்கிறத நம்ம முதல்ல டிக் போட்டோம், ரெண்டு பேருமே ஞானி தான். ஞானி ஆன பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன் வருது. ஏன்னா வந்து டென்ஷனான சூழ்நிலையில் டென்ஷன் தான் வரும், அமைதியான சூழ்நிலையில் அமைதி தான் வரும். அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறதுல நம்ம ஒன்றும் பாராபட்சத்தை காட்ட முடியாது. அதனால் இதில் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேருடைய அனுபவமே சரியானது தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த அனுபவத்தை எடுத்து போராடுறாங்களான்னு நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ அமைதியில் இருக்கிறவர் அமைதியை பிடிச்சி வைக்கணும்னு போராடலை, அதே மாதிரி டென்ஷனில் இருக்கிறவர் டென்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷனை எடுத்து போராடுறாருன்னுட்டு நான் ஒன்றும் சொல்லலை. அதனால் வருது, வருது, வந்தது போயிடும், அவ்வளோதானே. அதனால் அது அந்த சூழ்நிலையில் அதுதான் வரும். அதனால் ரெண்டு பேருமே அதில் சமந்தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னும் அடுத்த கேள்வி. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணுறோம், இது நல்ல செயலா சரியா தவறான செயலா? இன்னும் கேள்வியே குதர்க்கமாக எதிர்பார்க்காதுங்க, மாட்டிக்கிடுவோமோன்னு பயப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன், உதவி பண்ணுறது வந்து நல்ல செயல். அதே நேரத்தில் ஒருத்தர் பணம் வச்சுருக்கிறாரு, அதை பிடுங்கிக்கிட்டு ஓடுறான்னு சொன்னால் அது தவறான செயல். அப்போ நம்ம வந்து செயல்களை பொறுத்தளவில் நல்ல செயல்கள் மோசமான செயல்கள்னுட்டு எத்தனை மோசமான செயல்கள் இருக்கு. இப்போ நம்ம மனசை பொறுத்தளவில் எத்தனை விதமான உணர்ச்சிகள் வருது? மகிழ்ச்சி வருது, அமைதி வருது, கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது. இதில் எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் வருது. இந்த உணர்ச்சிகளில் உயர்ந்த உணர்ச்சி எது, தாழ்ந்த உணர்ச்சி எது? செயல்களை பொறுத்தளவில் உயர்வு தாழ்வு நல்லாமல் இருக்குது, நல்லது மோசமானதுன்னுட்டு இருக்குது. நம்ம அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளில் நல்லது கெட்டது மோசமானது தாழ்வானதுங்கிற மாதிரி இதில் என்ன உணர்ச்சிகள் உயர்ந்தது, என்ன உணர்ச்சி தாழ்ந்தது? நமக்கு வரக்கூடிய எல்லா உணர்ச்சிகளுமே நம்ம மனசு வந்து அரை வினாடி மட்டும்தான் அதில் இருக்கும், மற்ற எல்லாமே ஃப்ளோவாக போயிட்டுருக்குன்றோம். அப்போ அதில் உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது கிடையாதுல்ல. சரி, வேறு ஏதாவது பதில்? செயல்னு பார்த்தோம், அவங்கள்ட்ட இருந்து பிடிங்கி அபகரிச்சுட்டு போகிறது வந்து மோசமான செயல்னு பார்த்தோம். இது புறத்தில் பொறுத்தளவில், அகத்தில் பொறுத்தளவில் உணர்ச்சிகள் எல்லா உணர்ச்சிகளும் ஒன்று தான் சொல்லிட்டீங்க. இப்போ புறத்த பலவில் எத்தனையோ செயல்கள், நல்ல செயல்கள் மோசமான செயல்கள்னுட்டு நம்ம பிரித்து வச்சுருக்குறோம். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா அது நல்ல செயல்னு சொல்லலாம். என்ன செயல் பண்ணால் நல்ல செயல் இல்லை, அல்லது நம்ம என்ன பண்ணுனா கரெக்ட், அது இஷ்ட அதை பிரவாகத்தில் அப்படி பிரவாகத்தில் விடணும். சரி, இல்லை இல்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, செயலே இல்லை. என்ன பண்ணுனா நல்ல செயல்? அகத்துக்குள்ள வேலையே இல்லை சார், முரண்படாமல் இருப்பது நல்ல செயல், முரண்படுவது கெட்ட செயல். பிரவாகமாக விடுறது நல்ல செயல், சும்மா இருப்பது நல்ல செயல். சும்மா இருப்பது நல்லது. சரி, புறத்துக்கும் ஒத்து ஒத்து போகிற செயல் வந்து நல்ல செயல். நல்ல செயல். அப்படி ஒருத்தர் உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுருந்தீங்க, இங்கே மீட்டிங்குக்கு இருக்கீங்க, உங்களை தேடி ஒரு நண்பர் வர்றாரு. அப்போ நம்ம இந்த பில்டிங்கை பார்க்குறாரு,
கீழே வந்து ரூம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி காட்டுறீங்க. அப்புறம் சரி இந்த மாடிக்கு போய் பார்ப்போமாங்கிறாரு. சரின்னு சொல்லி இந்த மாடியை ஒன்று வந்து கொண்டு வந்து காட்டுறீங்க. அந்த இந்த ஹாலில் தான் நாங்கள் மீட்டிங் எல்லாம் நடத்தினோம் நீட்டு காட்டுறீங்க. இது மேலே டெரஸுக்கு போகலாமான்னு கேட்குறாரு. சரி வாங்கன்னு சொல்லி டெரஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. இது ஓப்பன் டெரஸ் தான், நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? அங்கே மேலே ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு கேட்குறேன். நான் கீழேருந்து மேலே வந்திருக்காரு, இதுக்கு மேலேயும் போயாச்சு, நான் இதுக்கு மேலேயும் போட்டுமாங்கிறாரு. என்ன சொல்லுவீங்க? முடிஞ்சா போங்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சா போயிடுங்கன்னு சொல்லிட வேண்டியதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சொன்னால் இப்போ நம்ம அகத்தில் பொறுத்தளவு நமக்கு வேலையே இல்லை. வேலையே இல்லாத இடத்துல நான் வேலை ஏதாவது செய்வேன்னா செய்யுங்க, அவ்வளோதான். இல்லை நான் ஏதாவது செய்வேன் என்ன செய்யுங்க. ஆனால் நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சுது. அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது செய்வேன்னு சொன்னால் அது தேவையில்லாத வேலை தான் அது. அதனால் நம்ம அங்கே வேலையே கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே தான். கன்ஃபர்மேஷன் முகாம், கன்ஃபர்மேஷன் செஷன் நிறைவடைந்து விட்டது. நீங்கள் எல்லோருமே ஞானிங்கிற டெக்ளரேஷன் கிடைத்து விட்டது. அதனால் என்ன, நீங்கள் ஞானியாகவே வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை நடத்துங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சராசரி மனிதர்கள் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஞானமும் இணையும் பொழுது அவங்க எல்லா செயல்கள்லையுமே ரொம்ப டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கு, வாழ்க்கையுமே சுமூகமாக இருக்குது, குடும்பத்துலேயும் நல்ல உறவு இருக்குது, அவங்க செய்கிற தொழிலும் நமக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எல்லா வகையிலையும் நீங்கள் சிறந்து வாழட்டும்னு சொல்லி நான் நமக்கு எல்லா ஒரு எல்லோரும் நன்மை பெறட்டும்னு சொல்லி நம்ம இது பண்ணி விரும்பி எல்லோரும் இந்த இதை நிறைவு பண்ணுவோம். மற்ற ஏதாவது அறிவிப்பு இருந்தோம்னா சொல்லுவோம்.